ஒரு படைப்பு யாரை நோக்கி? மக்களை நோக்கி. மக்களை திருப்தி செய்ய வேண்டும், ரசிகர்களை திருப்தி செய்ய வேண்டும், அந்த கதை ஒத்துக்கொண்டு தன் கரம் பிடித்து வரக்கூடிய கதாநாயகர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இந்த மூன்றுக்கும் காரணமாக இருந்த தயாரிப்பாளர்களை திருத்த வேண்டும். இந்த நான்கு தரப்பிலும் வெற்றி போற்று. இன்றும் சுகமாக வீரமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய சகோதரர் கே ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கும் வணக்கம். கம்பன் இளங்கோ பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கண்ணதாசன் இவர்கள் அறுவரையும் நான் பார்த்ததில்லை. அறுவரையும் ஒரு உயிர்வில் சுவந்து இங்கே தமிழாய் தமிழர்களின் அடையாளமாய் தமிழ் தேசமாய் அமர்ந்திருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு எனது இனிய வணக்கம். அடுத்ததாக இவர்களெல்லாம் நமது முன்னோடிகள். சகோதரி சொன்னது போல அடுத்து நெறி பெறாமல் அறத்தை தந்து அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் கோபி நயினார் அவர்களுக்கும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் குரலை ஓங்கி ஒழித்த என் தம்பி மாரி செல்வராஜுக்கும், அடங்க மறு என்று தனது முதல் படத்திலேயே தலைப்பை ஒரு ஆணித்தரமாக பாரதியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தலைப்பை வைத்து அடுத்த படத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்திக் தங்கவேலவர்களுக்கும், ஒளிப்பதிவு தளத்திலிருந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக் கொள்வதற்காக பல முனைப்புகள் காட்டி பல விருதுகளை பெற்று இன்னும் தமிழ் திரைகளை ரிலீஸ் பண்ண இடாத ஒரு சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய விருதுகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது சொந்தக்காரன் தம்பி செழியன் அவர்களுக்கும், மலை வாசம் மலை ராஜாக்கள் மலை ராணிக்களுடைய அந்த வாழ்வை அற்புதமாக பதியம் செய்து ஒரு அட்டகாசமான இணைகளாக அமர்ந்திருக்கக்கூடிய லெடின் பாரதி அவர்களுக்கும், அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரங்கள் உனக்கு அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. ஒரு வீட்டிலே அலுமினிய பாத்திரம் காணாமல் போய்விட்டால் ஏதோ பேர்ச்சம்பளத்துக்கு எடுத்துகிட்டு போண்டா விட்டுலாம் அப்படின்னு சொல்லலாம். மறந்துடணும், என் தம்பி சிவகார்த்திகேயனுடைய செல்லப்பிள்ளை அற்புதமான சகோதரன் மலைக்கோட்டை தந்த வித்து அருண்ராஜா காமராஜர் மறந்துட்டேன். ஒரு பெண்ணியம் எங்கு வேண்டாலும் பேசுகிறோம். ஒரு பெண்களை பெற்ற தகப்பனுடைய பதட்டத்தை போக்கியவன், ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு படம் எடுத்தால் வியாபார நோக்கத்தில் என்னாகுமோ என்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அற்புதமான அவனுடைய நண்பன் என் பிள்ளை மூத்த பிள்ளை சிவகார்த்தியனுடைய உறுதுணையோடு கிரணா என்ற ஒரு படத்தை வியாபார தளத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்து விட்டு அடுத்த படத்துக்கு தயாராக அமர்ந்திருக்கக்கூடிய அருண்ராஜா காமராஜருக்கும் நோக்கம். சொன்னது போல் அலுமினிய பாத்திரம் காணவில்லை என்றால் அது எங்கோ யாரோ பசிக்கு பேரிச்சம்பளத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள் விட்டு விடலாம். அண்டா காணவில்லை பித்தளை குண்டா காணவில்லை என்றால் எவனோ தண்ணி பிடிப்பதற்கான பாத்திரம் இல்லை எவனோ தள்ளி கொண்டு போய்விட்டான் என்று விட்டு விடலாம். காணாமல் போனது இடையிலே தங்க கலசம் சேரன் என்ற ஒரு தங்க கலசம், அந்த தங்க கலசத்தை கண்டுபிடித்து மீட்டெடுத்து இன்று மகிழ்வுகரமான ஒரு மனிதராக இங்கே அமரச் செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய சிஓ அப்பச்சியார் வெள்ளைசேது அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் பிறந்து பணத்திற்காக அயல் நாட்டுக்கு சென்றாலும் தமிழ்நாட்டின் கலை மீது மோகம் கொண்ட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி பிரேம்நாத் சிதம்பரம் அவர்களுக்கும் இவருடைய அடுத்த வணக்கம். அதே போல இந்த படத்தில் என்னோடு பயணம் செய்த சகோதரியார் சுகன்யா உள்ளிட்ட மரியாதைக்குரிய முதலாளி ஜெயபிரகாஷ் சார் உள்ளிட்ட என் தம்பி பாலசரவணன் உள்ளிட்ட என் மாமா வரவில்லை எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட இந்த படத்தினுடைய வழக்கம் போல சேரன் சார் அவர்களுடைய கதாநாயகி தோற்பதில்லை ஒரு அற்புதமான அபிநயத்துக்கு சொந்த கார்பிள்ளை காவியா மாதம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி. இறுதியாக நான் பாரதிராஜா சார் படத்தில் நடிக்க வேண்டும், ஏதோ பயணம் செய்ய வேண்டும், இங்கே ஓரத்திலாவது நிற்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவதும் நானும் நினைத்திருந்தேன். அது முடியாத ஒரு காலகட்டத்தில் சேரன் சார் இப்பொழுதாவது அழைப்பாரா என்ற இயக்கத்தில் இருந்தேன். என்னையும் நடிக்க வைத்து என் மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என் மகனின் சிற்று சிறிய தந்தையாராக இல்லை அமர்ந்திருக்கக்கூடிய என் தம்பி சேரன் அவர்களுக்கு, என் சகோதரியார் தேன்மொழி அவர்கள் சார்பிலும், என் மனைவி சாந்திராமையா சார்பிலும், என் மகள் விவேகா சார்பிலும், என் மருமகன் ராகுல் சார்பிலும், என்னை ஈண்டெடுத்த என் தாயின் தந்தை சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணம் இங்கே அத்தியாவசியங்கள் அனைத்துமே அவசியமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த அவசரமான உலகம், பொருளாதார நெருக்கடி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும் மாற்று துணி போதும் ஒழுகாத வீடு போதும் என்று எல்லோரும் இருந்து விட்டால் இங்கே வன்முறைக்கு பிரச்சனைக்கு இடையே விவாதங்கள் இல்லை, கோபங்கள் இல்லை, ஆக்ரோஷங்கள் இல்லை. அத்தியாவசியத்தை அவசியமாக மாற்றிக்கொள்கிற பொழுது இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இந்த படம் உளவியல் ரீதியாக 2019 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை
மக்கள் தன் நெஞ்சுக்கு அருகில வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று நான் இந்த படத்தில் நடித்தவன் என்ற முறையிலும், இந்த படத்தினுடைய முழு கதையை உள்வாங்கியவன் என்ற முறையிலும், சினிமாவின் ரசிகர் என்ற முறையிலும் தன்னடக்கத்தோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த விழாவினுடைய கதாநாயகன் விபின் சித்தார்த்து, முரட்டு ஊர்வான், ஆமாம், அமுல் பேபி பையன், மைதா மாவில் குலைத்தெடுத்த மகோன்னதமான பையன். ஆமாம், இந்த படத்தில் மரியாதைக்குரிய என் தம்பி சேரன் அவர்கள் சொல்வார்கள், உன் படம் என்பது பாடல் காட்சிகளை விட அந்த பின்னணி இசைக்கு நிச்சயமாக எல்லா இசையமைப்பாளர்களும் ஆசைப்படுவது என்பது இந்த இயக்குனர் எனக்கு வேலை வைத்திருக்கிறார் என்றுதான். இந்த இயக்குனர் சேரன் அவர்கள் வேலை வைத்திருக்கிறார் அரேரிக்காடு என்ற ஒரு ஏரியாவில் புகுந்து விளாண்டிருக்கான் தம்பி. அந்த தம்பிக்கு இன்னும் பல உயரம், உன்னை தாண்டிய உயரத்தை பெறுவதற்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னை விட என் மகன் மீது நம்பிக்கையும் ஆலோசனையும் செய்து திரையின் பின்னணியிலிருந்து என் மகனை இயக்கிக் கொண்டக்கூடிய அன்பு தம்பி என் குடும்பத்து பிள்ளை யுகபாரதி அவர்களுக்கும், இந்த படத்திலே பாடல் எழுதிய வளரும் கவியின் லலிதா ஆனந்த் அவர்களுக்கும் என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.